தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் டென்டேட்டிவ் ஃபைனல் ஃபேஸ் கவுன்சிலிங் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அண்ட் சர்டிவிகேட் கோர்சஸ்க்கு வந்து ஃபைனல் ஃபேஸ் கவுன்சிலிங்குக்குரிய ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து என்றைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி ஏப்ரல் அதாவது நாளைக்கு வந்து நடக்குது இதில் யார் நான் சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து நடத்துகிறாங்க அதர் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் ஃபைனல் ஃபேஸ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இது ஒன்றாம் தேதியிலருந்து நாலாம் தேதி வரைக்கும் நடக்குது அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் எல்லாமே வந்து இந்த நான்கு நாளில் வந்து நீங்கள் பண்ணி முடிச்சிடணும் காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் ஐந்து மணிக்குள்ளே இது எந்த ரேங்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து நாலாயிரம் அந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள் வேறு யாரும் எலிஜிபிள் இல்லை ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் அதாவது ஐந்தாம் தேதி ஏப்ரல் ஐந்தாம் தேதி நமக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ரிசல்ட்டை அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னல் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து அன்றைக்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் வெப்சைட்டில் ரிப்போர்ட்டிங் டைம் காலேஜில் போயிட்டு நீங்கள் எட்டாம் தேதிக்குள்ளே கம்பல்சரி போய் கலந்துக்கணும் காலேஜில் ஆன் டைமில் போய் நீங்கள் கலந்துக்கலன்னு சொன்னால் உங்களை வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இதில் முக்கியமான விஷயங்கள் சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது எப்பயும் போல் அவங்க சொல்கிற விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் கலந்தாய்வில் வந்து யாரெலாம் கலந்துக்கிட்டாங்களோ கலந்துக்கிட்ட இடம் கிடைத்தவர்கள் வந்து இந்த கலந்தாயில் கண்டிப்பாக கலந்து கொள்ள இயலாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க இது இல்லாமல் இந்த ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க அப்படின்னா இவங்க இரநூத்தம்பது ரூபா ப்ராசஸிங் ஃபீஸு நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு கேண்டிடேட்டுமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இவங்களுடைய சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது மட்டும் முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ மறந்துடாதீங்க நாளைக்கு ஒன்றாந்தேதி நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே ஒன்றுலேருந்து நாலாயிரம் ரேங்க்குள்ளே இருக்கிற டிப்ளமோ மற்றும் சர்டிஃபிகேட் கோர்சஸ் நான் கேண்டிடே நான் சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு மட்டும் நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது கலந்துக்கிற விருப்பம் உள்ளவர்கள் வந்து நாளைக்கு நீங்கள் கலந்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்